இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு தெரியும் எனக்கு. டோன்ட் வரி, எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. சில பேர் பிரச்சனை பண்ணலான்னு பாப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, என்னது? சீப்பு சோப்பு. சீப்ப ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடும் சொல்லுவாங்கல்ல. அது என்னமோ தெரியல ஜெய். ஃப்ரெஷ்ஷா ஐரன் பண்ண ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டா கான்ஃபிடன்ஸ் தானாவே இன்க்ரீஸ் ஆயிடும் இல்ல? எனக்கு பொழுது நமக்காகவே விடிஞ்சிருக்கு ஜெய். ஓகே, சீ யூ. கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதாம். என்னம்மா என்னாச்சு? பாருங்கம்மா, இந்த வீட்ல யாரும் அவருக்கு எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. ஆனா இங்க உங்களுக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாமாமா, அவருக்கு இங்க டிஃபன் தராங்க, காஃபி தராங்க, ஷர்ட் அயன் பண்ணி தராங்க. ஆனா அத பத்தி நான் கேட்டா நான் இல்ல நான் இல்லன்னு எல்லாருமே சொல்றாங்க. எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்கம்மா. ஏன்னா இந்த வீட்ல எனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னாச்சு? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அவனுக்கு நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. நிறுத்துக்க. இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன், ஆனா இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. என்ன, மாமனார மருமகளை சேர்ந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களா? இந்த மலையாளத்துக்காரி என்ன மாயம் போட்டாலும் தெரியல. தனோ, உன்னை யாரும் கேவலப்படுத்தி பேசல. அர்ஜுன் ஷர்ட்டை யார் அயன் பண்ணி கொடுத்தாங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். யார் அயன் பண்ணி கொடுத்திருப்பாங்க? அவன் வெளியில கடையில கொடுத்து வாங்கிருப்பான். நீங்க வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு சொன்னதுனால அவன் சாப்பிடாம இருந்துருவான். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமா மாமா, எனக்கு ஷுவரா தெரியும். அவர் ஷர்ட் அயன் பண்றதுக்கு இங்கிருந்து அவர் வெளியே போகல. நான் பார்த்தேன், யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. யாரு? பிரியம்மா. ஹேய், பிரின்சஸ் பூஜா. ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? என்ன பண்ணீங்க ஸ்கூல்ல? இன்னைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? மேக்ஸ், இவிஎஸ், அப்புறம் a drawing. சரி, நான் கொடுத்த நோட்டை மிஸ் கிட்ட கொடுத்தியா? ஆ, கொடுத்துட்டேன். என்ன சொன்னாங்க மிஸ்? அவங்க சிரிச்சாங்க. அப்புறம் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. ஓகே, நாளைக்கே போய் பார்த்தறலாம். ஓகே, இப்போ ஸ்கூலோட விஷயம் ஃபினிஷ். அப்படியா? சரி, நம்ம வேற என்ன பேசலாம்? சாப்பாடு பத்தி பேசலாமா? நூடுல்ஸ். ஓகே, பட் என்ன இன்னைக்கு திடீர்னு நூடுல்ஸ்? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் லஞ்சுக்கு நூடுல்ஸ் கொண்டு வந்திருந்தா, ஆனா அத அவங்க கூட ஷேர் பண்ணவே இல்ல. அப்படியா? தட்ஸ் வெரி பேட். அதனால இப்போ நீங்க எனக்கு நூடுல்ஸ் பண்ணி தரணும். ஓகே, உடனே பண்ணிடலாம். நான் இப்பயும் சாப்பிடுவேன், நைட்டுக்கும் சாப்பிடுவேன், அத நான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். ஓகே, நாளைக்கு ஸ்கூலுக்கும் கொண்டு போலாம். ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும். ஓகே? You know why? Because sharing is caring. Sharing is caring, right? Yes, exactly. Ana, இன்னைக்கு இப்ப நூடுல்ஸ் சாப்பிடுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன? பாட்டி பூஜா குட்டிக்காக நான் வெஜிடேரியன் செஞ்சு வச்சிருக்காங்க. நீ சாப்பிடலனா பாட்டி பேடா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனால இப்போ பாட்டி செஞ்ச நான்வெஜ் சமத்த பூஜா சாப்பிடுவாளாம். நைட் நான் உனக்கு நூடுல்ஸ் பண்ணி தருவேனா? ப்ராமிஸ். ஷோ, பூஜா ப்ராமிஸ். ஃபுல் பேக்கெட். நோ, டூ பேக்கெட்ஸ். ஓகே, நைட் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுறோம். இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். ஓகே.